வணக்கம். நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மெதுவடை பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள்: ஒரு கப் உளுத்தம் மாவு, உங்களுக்கு வந்து கடைகளில் பேக்கெட் பண்ணி மாவு கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. கால் கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வடை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கடைகளில் இந்த மாதிரி மாவு கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பை வாங்கி மாவு மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் போது நம்ம இந்த மாதிரி வடைக்கு முறுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா மாவை வந்து பீட் பண்ணி பண்ணும்போது மாவு அப்படியே பொங்கி வரும், உங்களுக்கு வடையும் வந்து நல்லா கிறிஸ்பாக மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியிலே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு மாவு பொங்கி வரும். எப்பயுமே நீங்கள் வடை மாவுலாம் அரைச்ச பிறகு ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வடை பண்ணிங்கன்னா வடை வந்து நல்லாவே வரும். பாருங்கள், இப்போ மாவு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்க தண்ணி தெளிக்க ஸ்மூத்தாக இருக்குது. பிக்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்ச நாள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு நான் வந்து ஒரு சுற்றி சுற்றி இறக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சுற்றி சுற்றின பிறகு மாவு இன்னுமே நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா வெளியில் எடுத்து கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க. நல்லா உங்களுக்கு வடை மொறு மொறுன்னு வரணும்னா கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள். நான் வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் இந்த மாவில் சேர்த்துருக்கேன். மாவு பாருங்கள், நல்லா வடை மாவு மெது வடை பதத்துக்கு நல்லா தளத்தளன்னு இருக்குது. இப்போ ஒரு கரண்டி, நல்ல குழம்பு கரண்டி, ஹேண்டில் நீட்டாக இருக்க ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அது தண்ணி தொட்டு அந்த கரண்டியை தொடச்சிட்டுங்க. தொடச்சிட்டு கையை கொஞ்சம் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவை உருட்டி இந்த மாதிரி மேலே அந்த கரண்டி மேலே வச்சு ஒரு ஓட்டை போட்டு மெதுவாக நீங்கள் எண்ணெயில் திருப்பிட்டு அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா கரண்டியை வடை விழுந்துடும். இது வந்து பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வடை போட பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஒரு வடையும் அந்த மாதிரி கரண்டியில் வச்சு அப்படி எண்ணெயில் அப்படி திருப்பி இப்படி ஸ்லைட் பண்ணுங்கள், வடை வந்து விழுந்துடும். வந்து உங்களுக்கு நல்லா வடை மொறு மொறுன்னு வேணும்னா வெங்காயத்தை கொஞ்சமாக போடுங்க. அப்போ வடை வந்து உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். வடை வந்து உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி பண்ணுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு வடை.